ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து டிக்ஷனரிஸை பற்றி பார்க்கலாம், அப்புறம் டிக்ஷனரியோட ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸையும் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே டிக்ஷனரியை பற்றி டேட்டா டைப்ஸ்லேயே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே மறுபடியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ஷனரி என்னன்னா, ஸோ டிக்ஷனரி வந்து எப்போவுமே இந்த ஃப்ளவர் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் டிக்ளேர் பண்ணோம் டிக்ஷனரிஸ் வந்து. ஸோ டிக்ஷனரி டேட்டா டைப்பில் எப்போவுமே கீ வேல்யூஸ் இருக்கும். கீ வேல்யூஸ் எந்த டேட்டா டைப் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3 கோலன் ஏபிசி. ஸோ இந்த கோலனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீ அப்படின்னு சொல்லுவோம், ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி மல்டிப்புள் கீ வேல்யூ பேர்ஸ் கொடுக்கணுன்னா காமா கொடுத்துட்டு அதே மாதிரி டிஇஎஃப், ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. ஸோ அதோடைய டைப் கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், டைப் வந்து டிக்ட். ஸோ டிக்ஷனரி வந்து ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு புது டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணலாம். டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கிற கீஸ் வந்து எப்போவுமே யூனிக்காக இருக்கணும் ஒரு டிக்ஷனரியில். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் இல்லைனா ரோல் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் இந்த ரோல் நம்பர் இருக்கும். இந்த ரோல் நம்பரை வந்து யூனிக்காக அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே கிளாஸில் ரெண்டு பேர் ஒரே பேரில் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அஜித்னு ரெண்டு பேர் இருக்கலாம், சதீஷ்னு ரெண்டு பேர் இருக்கலாம். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரே விஷயம் வந்து ரோல் நம்பர் தான், அதாவது ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ அதே மாதிரி தான் டிக்ஷனரி டேட்டா டைப்லேயும் இருக்குது. ஸோ 1 வந்து ஃபஸ்ட் வந்து அஜித் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறான். ஸோ நம்பர் 2 விஜய், நம்பர் 3 தனுஷ். ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கீ வந்து அஜித், நம்பர் 2 வந்து விஜய், நம்பர் 3 வந்து தனுஷ். ஸோ இப்படி தான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்சஸிங் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியாச்சு, இதை எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம்? ஸோ பிரிண்ட் டி ஆஃப் சேம் ஸ்கொயர் பிரேஸில் அந்த கீயோடைய வேல்யூ வந்து இங்கே கொடுக்கணும். அதாவது கீ இங்கே 1 கொடுத்தான்னா அஜித்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே 1க்கு அஜித் வந்து மேப் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி டி 2 கொடுத்தானா விஜய், டி 3 தனுஷ். ஸோ இங்கே வந்து வெறும் நம்பர்ஸாக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கேரக்டர்ஸும் இருக்கலாம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கலாம், லிஸ்ட்டு டபுள்ஸாக கூட இருக்கலாம், எது வேணானாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் டிக்ஷனரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் அக்சஸிங் ஆஃப் டிக்ஷனரிஸ். நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டிங் டிக்ஷனரிஸ். ஸோ டிக்ஷனரி வந்து ரொம்ப ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே இருக்கிற டிக்ஷனரியில் 3 வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் 3rd லொக்கேஷனில் இருக்கிற தனுஷை வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து டி ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு விக்ரம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அஜித், விஜய், விக்ரம் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அப்டேட் ஆப்ரேஷன். அதாவது அப்டேட் ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் கீ வேல்யூக்கு நம்ம வந்து ஒரு புது வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்டேஷன்னா ஒரு கீயை மட்டும் அப்டேட் பண்ணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு புது கீ வேல்யூ பேர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணோன்னா DF4 இஸ் ஈக்குவல் டு சூர்யா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரு புது வேல்யூவை ஆட் பண்ண முடியும். ஆனால் லிஸ்ட்டில் நீங்கள் இது பண்ணணுன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, அப்படியே உங்களுக்கு தேவையான கீக்கு நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணாலே அந்த பர்டிகுலர் வேரியபிள் டிக்ஷனரி வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இது வந்து அப்டேட்டிங் டிக்ஷனரி. அதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு வந்து நீங்கள் ஒரு புது கீக்கு அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க போகிறீங்க.
ஸோ இங்கே வந்து ஏபிசி அப்படின்னு கொடுக்குறான். இங்கே ரவி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்டில் இருக்கிறாரு ஏபிசி. ஸோ இந்த ஏபிசி கீ வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கு, மீதியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிஜரில் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் எந்த டேட்டா டைப்லனா நீங்கள் கீஸ் அண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிலீட்டிங் டிக்ஷனரிஸ். டிக்ஷனரியை எப்படி டிலீட் பண்ணலாம்? ஸோ இதுக்கு பிரிண்ட் டி. ஸோ இங்கே வந்து ஃபைவ் கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை டிலீட் பண்ணோன்னா டெல் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே பார்த்துருந்தோம் லிஸ்ட்லேயும் டபுள்ஸ்லேயும் சரி. ஸோ ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை டிலீட் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் கீயை கொடுக்கணும், டெல் டி ஆஃப் ஏபிசி. ஸோ இது வந்து ரவியை டிலீட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவி இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோரை டிலீட் பண்ணோன்னா ஃபோரும் இல்லை. ஸோ இப்போ ஒன் டூ த்ரீ மட்டும் தான் இருக்கேன். அதே நீங்கள் என்டையர் டிக்ஷனரி டிலீட் பண்ணோன்னா டெலிட் டி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிலீட் ஆகிடும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு புது மெத்தடே இருக்குது, டி டாட் கிளியர் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ கிளியர் ஆகிடுச்சு. பிரிண்ட் டி பண்ணனா ஒன்றுமே இல்லை, அதில் காலியாக இருக்கு. அதாவது இப்போ நான் புதுசாக ஆட் பண்ணோம் ஒன் பை ஒன்னாக. ஸோ மறுபடியும் நான் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். So D is equal to, so இப்போ வந்து ஒன் டூ த்ரீ அஜித் விஜய் விக்ரம் இந்த வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதுதான் டிலீட்டிங் டிக்ஷனரிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ D டிக்ஷனரியில் வந்து த்ரீ கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பேர் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடுக்கு கம்பேர் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடோட கம்மியாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்று வரும், கிரேட்டர் இருந்துச்சுன்னா ஒன்றுன்னு வரும், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஜீரோன்னு இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறான், டி டூ இஸ் ஈக்குவல் டூ, ஆனால் இந்த இடத்துல ஃபோர்னு இருக்கும், ஃபோர் ரவி. ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன் டி டி கமா டி டூ, ஏன்னா இங்கே டி இருக்கு இங்கே டி டூ இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் இருக்கு, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எலிமெண்ட் பை எலிமெண்ட்டாக, அதாவது ஒன் பை ஒன்னாக மேப் பண்ணி கம்பேர் பண்ணோம். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே இந்த பர்டிகுலர் கீ வந்து ஃபோரோட கம்மியாக இருக்கு, ஸோ அதனால தான் லெஸ்ஸர் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ லெஸ்ஸர்னா மைனஸ் ஒன், எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்ஸோட கம்மியாக இருக்குன்னு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி சப்போஸ் நான் டி டூ டி இப்படி கொடுத்தா நான் ஒன்றுன்னு வரும், ஏன்னா ஃபோர் வந்து த்ரீக்கு கம்பேர் ஆகும் இந்த இடத்துல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபோர் வந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது ஃபோர் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஒன் வந்து பிரிண்டாக இருக்கு. சப்போஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஜீரோ. ஸோ இது வந்து கம்பேர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி லென்த் ஃபங்க்ஷனும் இருக்குது. லென்த் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் டி த்ரீ கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது. இதே மாதிரி எவ்வளோ கீ வேல்யூ பேர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு லென்த் ஃபங்க்ஷன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஆர் ஃபங்க்ஷன். எஸ்டிஆர்னா எல்லாமே இந்த ஸ்ட்ரிங்கில் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அதாவது இப்போ இது ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட், அதாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா டிக்ட் அப்படின்னு இருக்குது, ஏன்னா டிக்ஷனரி இது. ஸோ இத்தனை எஸ்டிஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோம்னா டைப் வந்து எஸ்டிஆர் ஆகிடும். ஸோ அதோடய ரிசல்ட்டும் பார்த்தோம்னா எஸ்டிஆர் தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது, ரெண்டும் சேமாக தான் இருக்குது.
ஆனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஜஸ்ட் டேட்டா டைப் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து எஸ்டிஆர்எம் மாற்றுறதுனால உங்களால் இப்போ வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இது மேலே அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்டாக இருந்துச்சு. ஸோ இது மேலே உங்களால் வெறும் டிக்ஷனரிக்கு அப்ளை ஆகிற மெத்தட்ஸை மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், அதாவது இந்த செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு. ஸோ இதனால தான் நம்ம இந்த எஸ்டிஆருக்கு கன்வெர்ட் பண்ணி எஸ்டிஆரில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி மெத்தட்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம கிளியரை பற்றி பார்த்தோம். கிளியர் என்ன பண்ணோன்னா டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் அதாவது கீ வேல்யூ பேர்ஸை கிளியர் பண்ணிவிடும். ஸோ காப்பியாக பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் டி, 3 key அண்ட் வேல்யூ பேர்ஸ் இருக்கு. ஸோ சி அப்படிங்கிற டிக்ஷனரிக்கு டி டாட் காப்பி இப்படி கொடுத்தாங்கன்னா டீல என்ன இருக்கோ எல்லாமே சிக்கு காப்பி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீல் என்ன இருந்துச்சோ எல்லாமே சிலையும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெட். ஸோ பிரிண்ட் டி. இப்போ வந்து ஒரு பெரிய டிக்ஷனரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு 1000 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏன் உங்கள் ஸ்கூல் இல்லை உங்கள் கிளாஸ் ரூமே எடுத்துக்கோங்க, ஒரு 100 பேர் இருப்பீங்க, உங்களுக்கு ரோல் நம்பர் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ரோல் நம்பருக்கு பேர் என்னன்னு உனக்கு தெரியாது, அதாவது அந்த பையனோ பொண்ணோ பேர் உனக்கு தெரியாது, ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த கெட் ஃபங்க்ஷன் வந்து இருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டி டாட் கெட் ரோல் நம்பர் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் ஆகிடும். இங்கே வந்து 3 அப்படிங்கிற கீக்கு விக்ரம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது தான் நம்மளுக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா. ஸோ அதே மாதிரி டி டாட் கெட் ஆஃப் 1 அஜித். ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் இது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹாஸ்கி. ஹாஸ்கியை வந்து எப்போவுமே கெட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹாஸ்கியை வந்து கால் பண்ணுவோம். இது எதுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரோல் நம்பர் வந்து 1000 அப்படின்னு கொடுக்குறீங்க, இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே வராது. ஸோ இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்கி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். டி டாட் ஹாஸ்கி 1000 இப்படி கொடுத்தோம்னா, ஸோ இந்த 1000 அப்படின்ற நம்பர் வந்து டிக்ஷனரியில் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். ஸோ சப்போஸ் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு இருக்கும். ஸோ நம்பர் இருக்குது. ஸோ இப்போ போய் நம்ம போய் வேல்யூவை போய் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது ரியல் வேர்ல்டு ஸ்கினாரியோவில் எப்படி தான் கோட் பண்ணுவோம். இஃப் டி டாட் ஹேஸ் கீ 3 கொடுக்குறேன், பிரிண்ட் டி டாட் கெட் ஆஃப் 3, எல்ஸ் பிரிண்ட் நோ கீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் கன்ஸ்ட்ரக்டில் எவ்வளோ நல்லா யூஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டி அப்படின்ற டிக்ஷனரியில் 3 கீ இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து இருந்துச்சுன்னா ட்ரூ 1 கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல 3 வந்து இருந்திருக்கு, அதனால ட்ரூ இருக்குது இந்த கண்டிஷன். ஸோ ட்ரூ ஆனதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிரிண்ட் டி ஆஃப் கெட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் கீக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் அதே நான் இங்கே 1000 கொடுத்துருந்தேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கும். ஃபால்ஸ் ஆன உடனே எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், அதாவது நோ கீ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் ரியல் வேர்ல்டு கேஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கெட்டும் ஹாஸ்கியும் எப்படி பேரலலாக யூஸ் பண்ணோம்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐட்டம்ஸ், பிரிண்ட் டி. ஸோ ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் டி டாட் ஐட்டம்ஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இது ஏன் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த அவுட்புட்டை பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வருது.
அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரேஸ் இருக்குது, அப்புறம் ஓப்பனிங் க்ளோசிங் பேரன்தீசஸும் இருக்குது. ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா, இது ஒரு நெஸ்டட் டேட்டா டைப் ஸ்ட்ரக்சர். அதாவது லிஸ்ட்டு, வெளியே இருக்கிறது வந்து லிஸ்ட்டு, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு ஐட்டமும் டபுள் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ இது ஒரு டபுள், இது ஒரு டபுள், இது ஒரு டபுள், த்ரீ டபுள்ஸு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் டைப் டி டாட் ஐட்டம்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா இண்டெக்ஸ் வேல்யூஸை வச்சு. இப்போ நான் டி டாட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், அதாவது இது. ஸோ இது வந்து ஜீரோத் லொக்கேஷனில் இருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட் லொக்கேஷன், இது வந்து செகண்ட் லொக்கேஷன். ஸோ இப்போ நான் செகண்ட் லொக்கேஷன் வேணும்னா டூ அப்படின்னு கொடுப்பேன், அதாவது ஃபைனல் லொக்கேஷன், தேர்ட் லொக்கேஷன் இது. ஸோ இங்கே வந்து த்ரீ விக்ரம் அப்படின்னு பிரிண்ட் இருக்குது, ஏன்னா இது வந்து தேர்ட் லொக்கேஷனில் இருக்குது, இண்டெக்ஸ் வந்து டூ. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டபுள் வந்து ரிட்டர்ன் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் டபுளில் எப்படி அக்சஸ் பண்ணணுன்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஜீரோ ஐட்டம்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து ஒன் அஜித். ஸோ இந்த டபுளுக்குள்ளே எனக்கு இந்த வேல்யூ வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஸ்கொயர் பிரேஸ் கொடுத்துட்டு ஜீரோ. ஸோ எப்படி கொடுத்தீங்கன்னா ஒன் பிரிண்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அஜித் அப்படின்ற நேம் வேணுன்னா ஒன் கொடுக்கணும், அஜித். ஸோ இந்த ஒன்றுக்கும் டிக்ஷனரியில் இருக்கிற கீஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேஸ் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே இண்டெக்ஸை மட்டும்தான் குறிப்பிடுது, டிக்ஷனரி கான்டெக்டில் மட்டும்தான் இதை வந்து கீஸாக கன்சிடர் பண்ணிக்கும். மற்றபடி லிஸ்ட்டு டபுள் கான்டெக்ட்ஸில் இது வந்து அரே மாதிரி, அரே லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி இண்டெக்ஸஸை வச்சு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூவை வச்சு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன், ஐட்டம்ஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீஸ். கீஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன், பேரே சொல்லுது கீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க. ஸோ கீஸ் வந்து டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா கீஸும் பிரிண்ட் பண்ணிவிடும், அதாவது கோலனுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும், ஒன் டூ த்ரீ. ஸோ இது வந்து கீஸ். ஸோ அந்த கீஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு லிஸ்ட்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி டி டாட் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிடும், அதாவது கோலனுக்கு ரைட் ஆன்சரில் என்ன இருக்கும் அதெல்லாம் பிரிண்ட் ஆகுது. ஸோ அது வந்து வேல்யூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது ரொம்ப ஈஸியாக பார்த்தாச்சு. ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு டிக்ஷனரியை வச்சு நீங்கள் வந்து எப்படி கீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவீங்க ஒன்று. ஸோ ஃபார் கீ காமா வேல்யூ இன் டி டாட் இட்டர் ஐட்டம்ஸ். ஸோ இட்டர் ஐட்டம்ஸ் என்ன பண்ணோன்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே எல்லா கீ வேல்யூ பேர்ஸும் ஒரு ஒரு டப்புலாக உங்களுக்கு அவுட் புட் கொடுத்துரும். ஆனால் இட்டர் ஐட்டம்ஸ் வந்து எல்லா கீஸை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம், இந்த கீக்கு தேவையான வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் வந்து அசைன் பண்ணோம். இப்போது பிரிண்ட் டி ஆஃப் கீ. கீ ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கீயும் வேல்யூவும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் வந்து அஜித், டூ வந்து விஜய், த்ரீ வந்து விக்ரம். ஸோ இப்போ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஒன் வந்து அஜித், டூ வந்து விஜய், த்ரீ வந்து விக்ரம். ஸோ இந்த இட்டர் ஐட்டம்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோ, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை கீ இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம், நெக்ஸ்ட்டு ரைட் ஆன்சரில் இருக்கிற வேல்யூ வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம். இது சும்மா நானே கொடுத்த வேரியபிள் நேம் தான், இங்கே என்ன வேணும்னா இருக்கலாம், கே காமா வி இருக்கலாம், எக்ஸ் காமா வை இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன், கீயை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் ஒன் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே நான் வேல்யூ கூட பிரிண்ட் பண்ணிடலாம்,
ஆனால் நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு தேவை, அதனால டி ஆஃப் கீ கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது இந்த மாதிரியும் நான் எழுதிருக்கலாம், ஃபார் கீ கமா வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டி ஆஃப் கீ வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம், வேல்யூ இதை வச்சும் ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம், எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும், எப்படி ஒரு ரிப்பிட்டேட்டிவ் பீஸ் ஆஃப் கோட் வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் பிளாக்குள்ளே கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். Thank you.